நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிவப்பு தண்டுக்கீரை எப்படி இருந்து விதையிலிருந்து தாங்க பார்க்க போகிறோம் கீரைகளில் பல கீரைகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் பச்சை நிறத்தில் இருக்கும் இந்த சிவப்பு நிறத்தில் இருக்க கீரைகள் எல்லாமே ஒரு விசேஷ சத்தோடு தான் இருக்குங்க நம்ம சேனலில் இது வரைக்கும் கீரைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வெந்தயக்கீரை கடுகு கீரை பிரண்டை இப்படி பல கீரைகள் எப்படி வளர்க்குறதுன்ற வீடியோ போட்டிருக்கோம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் மறக்காமல் அந்த வீடியோஸும் பார்த்து உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த வீடியோவில் நம்ம இந்த சிகப்பு தண்டுக்கரை உலகத்தை பற்றி பார்க்கலாம் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனல் பேருக்கு பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற குட்டி பெல் ஐக்கானை சூஸ் பண்ணி ஆல் அப்படின்னு சூஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த சிகப்பு தண்டுக்கரை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைக்கரிய வகையை சேர்ந்தது தான் இதுக்கு கலவை ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய தோட்ட மண் நீங்கள் மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது வந்து வந்து கோகோப்பீட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு நாற்பது பெர்சன்ட் கோகோப்பீட்டு நாற்பது பெர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொழு உரம் மண்புழு உரம் அப்படியே தான் எடுத்துக்கோங்க மீதி முப்பது பர்சன்ட் வந்து உங்கள் தோட்ட மண்ணும் மணலும் கண்டிப்பாக கலந்து எடுத்துக்கங்க மண் கொஞ்சம் பொழப்பொழப்பாக இருக்க மாதிரி இல்லை நீங்கள் தரையில் தான் விதைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தரையில் வந்து கொஞ்சம் நல்லா தொழு உரம் போட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து அதை தாராளமாக விதைக்கலாம் உங்கள்கிட்ட உயிர் உரங்கள் இருக்குது அப்படின்னா ட்ரைகோட்டர் மாதிரி பாஸ்போ பேக்டீரியா இதெல்லாமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வேரல்கள் பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனைகள் வரதை வந்து தடுக்கலாம் விதை வந்து நீங்கள் தரையில் விதைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மணலோ மணல் கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் விதை கூட மணல் ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால மணல் கலந்து தூவி விட்டோம் அப்படின்னா நல்லா படர்ந்து வரும் நீங்கள் இல்லை சின்னதாக நீங்கள் குரோபேக்கில் தான் போடுறீங்க அப்படின்னா குட்டியாக கையில் எடுத்து இந்த மாதிரி விதைகளை வந்து ஒரு அரை இன்ச் ஆழத்தில் இருக்கிற மாதிரி தூவி விட்டுக்கங்க ரொம்ப ஆழமாக போட்டிங்க அப்படின்னா முளைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால் சும்மா அதே சமயம் நீங்கள் தண்ணி ஊற்றக்குள்ளே விதைகள் வந்து தெரிச்சிடக்கூடாது அதுக்கேற்ற மாதிரியும் போட்டு நல்லா மண்ணை போட்டு கவர் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியமான விஷயங்க நீங்கள் பூவாளி இல்லாட்டி ஸ்ப்ரேயர் அப்படியே ஏதாவது பயன்படுத்தி தண்ணி ஊற்றுங்க நீங்கள் மகுளையோ அப்படியே ஃபோர்ஸாக ஊற்றுனீங்க அப்படின்னா விதைகள் வந்து அந்த இடத்துலேருந்து தெரிச்சிரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி மண்கலவையில் நீங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயம் வந்து வேப்பம் முன்னாக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க ஏன்னா வேறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து அது தடுக்கும் இப்படி விதைகள் போட்டதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த கீரைகள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்து உள்ளது அதே சமயம் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாளுக்குள்ளே நம்ம அறுவடையாக எடுத்துட்லாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கார்டனிங்கில் வரீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கீரைகள் வந்து முயற்சி பண்ணலாம் இது வந்து மழை காலங்களில் பண்ணக்குள்ளே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா மூன்றாவது நாள் விதைகள் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு பொதுவாக மூன்றாவது நாளில் இருந்து நாலஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கீரை விதைகள் ரொம்பவே சீக்கிரமாக முளைச்சிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்திங்க அப்படின்னா மு விதை முளைக்கிறதுலேருந்தே நம்மளுக்கு வந்து சிவப்பு நிறத்தில் தான் இருக்குது இந்த சிவப்பு நிறத்துக்கு ஒரு நிறமை தான் காரணங்க ஒவ்வொரு பொருளோடய நிறத்துக்கும் அதோடய நிறமி இப்போ பச்சையாக இருக்குது அப்படின்னா அதில் பச்சையம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏழாவது நாள் அந்த மாதிரி இந்த சிவப்பு நிறத்துக்கும் ஒரு நிறமி தான் காரணம் அந்த நிரம்பியில் வந்து நம்மளுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குது சிவப்பு நிறத்தில் இருக்கிற காய்கறிகளாக இருக்கட்டும் இல்லை கீரையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதில் ஒரு ஸ்பெஷல் சத்து இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சிவப்பு தண்டிகரையை வந்து தாராளமாக அவங்க தோட்டத்தில் முயற்சி பண்ணி பார்க்கலாம் குறிப்பாக குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க கையால் விதைக்க சொன்னீங்க அப்படின்னா இது வளரக்குள்ளே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆசையை தூண்டி அவங்களுக்கும் இந்த தோட்டத்தில் வந்து ஆர்வத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் இப்போ அதை பார்த்துக்குங்க அதே சமயம் ரொம்ப தண்ணி தேங்கி நிற்காத மாதிரி பார்த்துக்கோங்க நாற்றுகள் வர்ற சமயத்தில் மலையில் நினைஞ்சிராமலையும் பார்த்துக்கங்க இது வந்து பதினைந்தாவது நாள் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பது நாளுக்குள்ளே செடி வந்து அறுவடையாக பண்ணிடலான்னு சொன்னோம் பாஞ்சு நாளில் எட்டி கூட தான் எட்டி பார்க்குது நாளையிலன்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துருங்க ஒரு செடி வந்து ஆரம்பத்தில் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கிற வளர்ச்சிக்கும் அடுத்த பதினஞ்சு நாள் வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆகிட்டு ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துரும் கீரையும் நான் வந்து இந்த டைம் உங்களுக்கு எப்படின்னா பூ பூக்கிறது விதை விதை காய்ச்சி வரது எல்லாமே நான் வந்து காமிக்கலை முப்பதாவது நாள் அறுவடை வரைக்கும் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ அதை எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வேற ஒரு தொகுப்பாக கொடுக்குறேன் விதை எப்படி சேகரிக்கிறது அதை எப்படி பாதுகாத்து வைக்கிறது அப்படிங்கிறது ஏன்னா கீரை விதைகள் வந்து நம்ம ரொம்ப அழகாக சேமித்து வச்சு அடுத்த பட்டத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் தொடர்ந்து ஒரு மூணு கீரை நாலு கீரை வந்து நம்ம தோட்டத்தில் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா குழந்தைகளுக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அதே சமயம் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் இதை வந்து நல்ல ஒரு உடல் வலிமையை கொடுக்கும் மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்குமே ஊட்டச்சத்துங்கிறது ரொம்ப முக்கியங்க அது கீரைகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா முப்பதாவது நாள் கூட்டத்தில் ஏதோ ஒரு கருப்பாடு மாதிரி எல்லா கீரையும் சிவப்பாக இருக்கக்குள்ளே ஒரே ஒரு கீரை வந்து பச்சை தண்டு கீரையாக போயிடுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பட்டத்தில் வந்து நீங்கள் தாராளமாக இந்த ச இதில் வந்து அறுவடை பண்ணலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த கீரி வளர்த்துருக்கீங்க அப்படின்னா இதோடய சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நானும் தெரிஞ்சுக்குவேன் வீடியோ பார்க்குற மக்களும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் பயனடைவாங்க இந்த கீரி பார்த்தீங்க அப்படின்னா பொரியல் செய்வாங்க பருப்பு போட்டு கடைவாங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்குள்ளே ஆகும் அப்படின்னா சுவைக்கு சுவையும் ஆச்சு ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வி கீரையில் இந்த விதை பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் கருப்பு கலரில் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது இல்லையா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீரை அறுவடை ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா இதுக்கப்புறமா இதோட இருந்து பூக்கள் வந்து அங்கேருந்து தான் பூக்கள் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்